உலகின் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் மாபெரும் தொலைநோக்கிகளையும் பயன்படுத்தி அண்டம் முழுக்க வேற்றுக்கிரகவாசிகளை தேடுவது நேரத்தை வீணடிக்கும் தேவையில்லாத ஒரு செயல் என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளில் யுஎஃப்ஓ எனப்படும் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக ஆயிரக்கணக்கான மக்களின் சாட்சி உண்டு. அவைகளில் சில பிரம்மைகள், கட்டுக்கதைகள், புரளிகள் எல்லாம் உண்டு. ஆனால் உண்மையாக நிகழ்ந்ததாக கூறப்படும் கெக்ஸ்பர்க்கின் யுஎஃப்ஓ பற்றிய ஒரு செய்தி பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் சதிக்கோட்பாட்டு இணையதளங்கள் அடிக்கடி பகிர்ந்து வருகின்றன. 1965 December 9 நடந்த இந்த சம்பவத்தை மறக்க முடியாது என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் பலர் வானிலிருந்து ஒரு ஜொலிக்கும் தீப்பந்து விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். பென்சில்வேனியாவில் உள்ள கெக்ஸ்பர்க்கில் உள்ள ஒரு மர்மமான காட்டுப்பகுதிக்குள் இந்த தீப்பந்தம் விழுந்துள்ளது. அங்குள்ள சிலர் அதனை தூக்கி சென்று பார்வையிட்டுள்ளார்கள். அந்த தீப்பந்தத்தில் வெள்ளை நிறத்தில் சிதைவடைந்த ஒரு அக்ரோன் வடிவிலான ஒரு பொருளை கண்டுள்ளார்கள். இந்த பொருள் பார்க்க மிகவும் மர்மமாக இருந்ததாகவும் கூறுகின்றார்கள். அதே போல அந்த பொருளில் ஒரு சில மர்ம குறியீடுகள் இருந்ததாகவும் பலர் கூறுகின்றார்கள். மேலும் இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் அமெரிக்க ராணுவம் வேகமாக அந்த இடத்தை சூழ்ந்து அங்குள்ள பொதுமக்களை அகற்றியது. அப்போது மக்களுக்கு நமக்கு தெரியாத ரகசிய திட்டங்கள் இந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ளதா என்ற கேள்வி எழுந்தது. இவ்வளவு கூடிய விரைவில் ராணுவம் எப்படி வந்தது? இதற்கான உண்மையை பொதுமக்கள் அறியாமலேயே தடுக்க முயன்றார்களா என்ற கேள்வி மக்களுக்கு எழுந்தது. மேலும் இந்த மர்மமான பொருளை பார்த்த சாட்சிகள் கூறியதாவது, இந்த பொருள் வாக்ஸ்வாகன் பீட்டில் கார் அளவுக்கு இருந்ததாகவும் அந்த பொருளின் அடிப்பகுதியில் ஒரு மர்மமான குறியீடுகளும் மின்னிக் கொண்டிருந்ததாகவும் கூறுகின்றார்கள். இது சாதாரண விண்வெளி மிதக்கும் பொருளா அல்லது இது பூமியிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பொருளா என்பதை நாசாவோ அல்லது அமெரிக்க அரசோ தெளிவாக கூறவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண விண்கல் என அதிகாரிகள் கூறினார்கள். பின்னர் பரவலாக இந்த பொருள் பற்றிய மற்ற கோட்பாடுகள் விளக்கப்பட்டது. அப்போது ரஷ்யாவின் காஸ்மோஸ் 96 சாட்டலைட் குறித்த கேள்விகளும் எழுந்தன. இந்த கோட்பாடு சரியாக இருந்தால் ரஷ்யா கெக்ஸ்பர்க் பகுதியில் ஏதாவது தொலைத்து விட்டதாக ஏன் அறிவிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்தது. மேலும் அரசியல் சிக்கல்கள் இந்த சம்பவத்தை மேலும் சிக்கலாக்கியது. 2005 நாசா மீது வழக்கு தொடரப்பட்டது. அதில் சில ஆவணங்கள் வெளிவந்த போதிலும் முக்கிய ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. அமெரிக்க அரசு மற்றும் நாசாவின் மறைப்புகளால் இது ஒரு பெரிய மர்மமாக மாறியது. மக்கள் கூறும் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை கொண்டு ஸ்டான் கார்டன் மற்றும் பல யுஎஃப்ஓ ஆராய்ச்சியாளர்கள் இது வேறு உலகத்தைச் சேர்ந்து ஒரு பறக்கும் தட்டுதான் என்று உறுதியாக இருந்தார்கள். மேலும் ஒரு சிலரோ இது அமெரிக்காவின் ரகசிய திட்டம் அல்லது அமெரிக்காவின் வான்வெளி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். ப்ராஜெக்ட் மான்ஜஸ்ட் போன்ற திட்டங்கள் வெளி விண்வெளி பொருட்களை ஆய்வு செய்வதில் ஆர்வம் காட்டியது. இந்த விஷயம் பற்றிய தகவல்கள் முழுமையாக வெளிவரவில்லை என்பதை இதன் மர்மத்தை மேலும் தீவிரமாக்குகிறது. அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் என்பதன் ஆங்கில பிரயோகமான அன்ஐடென்டிஃபைட் பிளேயிங் ஆப்ஜெக்ட் என்பதன் சுருக்கம்தான் யுஎஃப்ஓ. முதன் முதலில் ஒரு பறக்கும் தட்டை பார்த்ததாக சொன்னவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு தனியார் விமானியான கெனத் அர்னால்ட். இவர் 1947 June 24 அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்தின் மீது 9 பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக சொன்னார். அடுத்த சில மாதங்களில் உலகின் பல இடங்களிலிருந்தும் மக்கள் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக சொன்னார்கள். இப்படியாக அமெரிக்க ரஷ்ய பனிப்போர் துவங்கி உலகம் இறுக்கமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்த 1950 பறக்கும் தட்டுகளை பற்றிய கதைகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தன. பறக்கும் தட்டுகள் மூலம் ஏலியன்கள் நம் பூமிக்கு வந்ததற்கு இதுவரை எந்த தடயமும் இல்லை என்று விஞ்ஞானிகள் உறுதியாக கூறுகின்றார்கள். உதாரணமாக நம் பூமிக்கு அருகில் இருக்கும் நட்சத்திர மண்டலமான பிராக்சிமா சென்ட்ரிக்கு போக ஒளியின் வேகத்தில் பயணித்தால் கூட அங்கு சென்றடைய 4 ஆகுமாம். ஆகவே பல நூறு ஆண்டுகள் பயணித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நட்சத்திர மண்டலங்களுக்கு நடுவே பயணம் மேற்கொள்ள முடியும். அவ்வளவு காலம் பயணித்து வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்தார்கள் என்றால் சில நாட்கள் மட்டும் சுற்றி பார்த்து விட்டு போய்விடுவார்களா என்ற கேள்வியை விஞ்ஞானிகள் எழுப்புகிறார்கள். அப்படிதான் பென்சில்வேனியாவில் உள்ள கெக்ஸ்பர்க்கில் காணப்பட்ட பறக்கும் தட்டும் இன்று வரை உறுதிப்படுத்தப்படாத ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.